ஜிடிஏ ஃபைவ் இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் கேம். இது இந்த கேமுக்கான இரண்டாம் பாகம். முதல் பாகத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது முழுக்கதை புரியும். ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. கேமோட ஹீரோவான ஜானி தன்னோட காதலியை டிராவர் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவன் வீட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருந்தான். டிராவர் மைக்கேல் மேலே கோபத்தோட வெளியே வர ஜானி விடாமல் அவங்கள சண்டை பிடிச்சிட்டு இருந்தான். நான் சொல்கிறேன்ல, அவனை விட்டுறேன், வாய மூடு ரான். நம்ம கோபாய் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையா? அவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அவள் தான் உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு போயிட்டால அப்புறம் என்னடா அவனுக்கு பிரச்சனை? வாய மூடு டிராவர், நான் வேணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹே கோபா, இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட எப்படி? எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட எப்படி? வா கட்டிப்பிடி வைத்தியம், சாவுடா நாயே, சாவு 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 சாவுடா நாயே. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? டிராவர் டா டிராவர், டிஆர்இஓ. உன் வீட்டுனா என் வீட்டு சோற தின்னு வந்தா அது ஏன் தப்பா இல்ல ஊன் தப்பாடா நாயே? எழுதுடு எழுதுடு, லாக்க செத்துக்கடா நாயே. ஜானிய டிராவர் அநியாயமா மிதிச்சே கொண்டுட்டான். டிராவர் தன்னோட கூட்டரை கூட்டுக்கிட்டு ஜானியோட ஆளுங்களை தேடி போறான். ஜானி மட்டும் வந்தா வச்சுக்கோ, உன்னால இவ்வளவு பேசிட்டு இருக்க முடியாது. ஓ அப்படியா, அவன் தான் மட்டும் என்ன கேட்டுற போறான்? இரு நம்ம அவன்கிட்ட கேட்டு பாப்போம். கௌபாய் மாண்டியா, உன் ஆளுங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. நீ எங்க இருக்கன்னு கேக்குறானுங்க. சொல்லு சொல்லு சொல்லு, என்னது செத்துட்டியா? என்னது உன் தலைக்கறையில பாதி என் காலில் ஓட்டிட்டு இருக்கா? அதுவும் என் காலு கீழா இருக்கு. ஓ ரொம்ப நன்றி கோபாய், ரொம்ப நன்றி. ஆனா கருமவன், அடுத்து நீ தான் டேனியல். இதுதான்டா உங்களை கொண்டு போதைக்கிறதுக்கான முதல் பகுதி. இப்ப எல்லாரும் கை கொடுத்துக்குங்க. நீ ஏதோ சொல்ல விரும்புற மாதிரி தெரியுது. நீ ஏதாவது சொல்லுமா? உன்னை கொண்டு போதைக்கிறடா. என்ன கொள்றன்னு சொல்லி நீங்க எங்கடா போறீங்க முட்டா பசங்களா? டிராவர் அவங்கள தப்பிச்சு ஒன்றை மொத்த பேரையும் தேடி சுட்டு கொண்டுடுறான். அங்கிருந்து டிராவர் ஒரு பாரில் பிஸ்னஸ் பண்ணிக்காக காத்துட்டு இருந்தான். அவன் காத்துட்டு இருந்த ஆள் அவனை தேடி வர, மிஸ்டர் சாங், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் அவரோட டிரான்ஸ்லேட்டர், அவர் தான் மிஸ்டர் சாங். எனக்கு தான் நானும் சாரை வாங்க தராது சொன்னேன். சுத்தது போறேன், பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. ஓ அப்படியா, நான் அவளை பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் அந்த மொட்டை சேவை கடைசேவை நினைச்சது. அதெல்லாம் கூட பேய்க்க வருமேன் கூட இருக்கும், பாட்டு கூட நல்லா இருக்குமே. அது கூட மொட்டையான கருமத்தை வந்துருச்சு. ஒட்டை சேவா, ஒட்டை சேவா, கட்டா சேவாடா. கன்றா விடா, இது நான் கிளம்புறேன். போவாதீங்க பிளீஸ், கஞ்சி கேக்கணும்ல, போவாதீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அவன் எப்பா நான் கொண்டுடுவான். அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்கள் புலீஸ் கார்பரேஷனுக்கு சில வேலைகள் கொடுக்க விரும்புறோம். கவுப்பாதீங்க, பெரிய அமௌண்ட்டாக பே பண்ணுவோம். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் பாட்னரு. ஓகே, மொத்தத்தோட நம்ம இடத்துல பேசிக்கலாம். டிரைவர் அவங்க ரெண்டு பேரையும் உன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த நேரத்தில் அவனோட கூட்டாளி ஒருத்தன் நம்மளை தாக்கிறதுக்கு ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டத்தோட சொல்கிறான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இங்கே வாங்கடா பெரிய மனுஷங்களா. இதுதான் நம்ம ஆரம்பிக்க போகிற புது கம்பெனி, உள்ளே போய் பாடுறான்லாம் தெரியும். டிராவர் பிஸ்னஸ் பேச வந்த ரெண்டு பேரையும் ஐஸ் பெட்டிக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சுட்டு டிராவர் துப்பாக்கியோட தன்னை தாக்க வந்த அத்தனை பேரையும் சரமறையாக சுடுத்தல்றான்.
அதை பார்த்து பயந்து போன சைனீஸ் கேங் தலத்தறிக்கு ஓடி டாக்ஸி பிடிச்சி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கிருந்து தன்னோட இடத்துக்கு வந்த டிராவர் தன்னோட கூட்டாளி கிட்ட நில்லாங்கியே எங்க ஓடுற, பேர் மைக்கேல் டான்லி, 45 வயசு, 2 பசங்க, 1 பொண்டாட்டி, கண்டுபிடிச்சா இல்லையா? லாஸ் சாண்டோஸ் ரொம்ப பெருசு, நீ ஒரு வரவாக்கற நாய். அந்த நகை கொள்ளை யார் பண்ணதுன்னு மட்டும் கண்டுபிடி. மைக்கேல் மாதிரி எவனாவது இருந்தானா, இல்லனா நான் சொல்ற மாதிரி எவனாவது இருந்தானா, உடனே எனக்கு கால் பண்ணு. இப்போ புரியுதுல்ல? எஸ் ட்ராவல், நன்றி. வேட், இப்போ சரி? இப்போதான் உன் மூஞ்சி பார்க்க அழகா இருக்கு, ஒன்று போட்டன்னு வை. டிராவர் மறுநாள் மறுபடியும் சைனீஸ் கேங்கிட்ட பிஸ்னஸ் பேச போகிறான். சாங் ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குல்ல, வெளியே கொஞ்சம் உன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பெரிய மனுஷங்களா, நான் நினைக்கிறேன் என்னோட ஆர்கனைசேஷன் பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியும்னு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆர்கனைசேஷன் ஒரு நம்பகத்தரமான சப்ளையர். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இங்கே நீயும் நானும் மட்டும்தான். இப்போ எனக்கு அந்த பெரிய வேலையை கொடு. எங்களை விட்டுருங்க, நாங்கள் வேறு வழியில் போகலான் இருக்கோம். என்ன? அதாவது வேற ஆளுங்கிட்ட கொடுக்கலான் இருக்கோம். மஞ்சள் வச்சு மதம் வாங்கியிருக்கணும். நாரி போனதுக்கப்புறம் நாரி போஞ்சது சொன்னா பொடியா? என்னோட பாஸு சாங்கோட அப்பா, அவர் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறாரு. எங்களுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸு கன்ஸ்லாம் கடத்த வேண்டியது இருக்கு. இதுதான் என்னோடய வேலை. அதாவது நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இதுதான் கனவு. எனக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலர் ஆனால் ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் இல்லாமல் ஆயுத வியாபாரம் நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன். இதை மட்டும் எனக்காக எப்படியாவது பண்ணிடுறேன். ஐ அம் சோ சாரி. சாரியா? சாரி நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ கீழே இறங்கி பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட சொல்கிறான் சாரின்னு. சரி, அப்போ யாருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்க? யாரு? என்னால் தான் சொல்ல முடியாது. இல்லை 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 இல்லை, உன்னால் அதை சொல்ல முடியும். இல்லை, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். யாரு யாரு கேட்கறா? யாரு யாரு யாரு? ஓனையில் பிரதர்ஸா? என்ன அசிங்கப்படுத்துறியாடி? அந்த ஓனையில் பிரதர்ஸ் நாதாரி நாய்களால் தான் நீ எனக்கு வேலை தர மாட்டியா? அவனுக்கு என்ன பெரிய புடுங்கியா என்ன? அவனுங்களுக்கு மொத்தமாக சங்குதிட்டு உங்ககிட்ட வந்து அடுத்து ஒப்பாதி வைக்கிறேன். ட்ரெவர் அங்கேருந்து ஓனியல் பிரதர்ஸை தேடி போகிறான். அவன் வர தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அந்த மெண்டலிங்க வந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரெவர் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துக்கு தீ வச்சுட்டு நடந்து வர அந்த வீடு டிராவர் அங்கிருந்து தன்னோட கூட்டாளியை பார்க்க வரான். ஆனால் அவனை பார்த்து அவனோட கூட்டாளி பயந்து ஒளிய, ஹே வே நில்லு, உன்னால் ஒழுங்கா ஒளிய கூட முடியல நாயே, கிடைச்சிதா இல்லையா? நான் ட்ரை பண்ணேன், நான் ட்ரை பண்ணேன். சரி, அடிக்க மாட்டேன், மேல வா வா. நான் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரியும் தெரியும். நீ அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் நீ அந்த நாயை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். நாயே ரெண்டும் லாஸ் சாண்டோஸ்லாம் இருக்கானுங்க. ஹோட்டலுக்கு 203 வயசு, இன்னொருத்தன் பாலடியில் படிக்கிறான். நாங்கள் டீச்சர் கிட்ட கூட கேட்டேன், அவன் ஃபோன் நம்பர் தான் கொடுங்கன்னு. அவன் திடீர்னு போலீஸுக்கு கால் பண்ணிட்டான். என்ன பண்ணுற, புள்ள பிடிக்கிற மாதிரியா இருக்கு டிரைவர்? உன் வாயை மூடியா இல்லாத நான் தைக்கட்டா? சரி, வேற ஏதாவது கிடச்சிட்டாலும் சொல்லு. நான் ஃபோன் டாக்டரை பார்த்தேன், அதில் மைக்கேல் டி சாண்டான்னா இருந்துச்சு. நீ சொன்ன ஏஜ் தான் அவனுக்கும், ரெண்டு பசங்க இருக்காங்க. அவன் பொண்டாட்டி பேர் என்ன? அமேண்டா. அமேண்டா, நீ புத்திசாலிடா என் செல்ல குட்டி. மேலே வா, மேலே வா. எனக்கு தேவையானதை முதல்ல சொல்ல மாட்டேடா நாயே. சாரி டிரைவர். ரான், மூட்டை முடிச்சு கட்டு, லாஸ் சாண்டோஸுக்கு போகணும். நீ இல்லை, நானும் வேடு மட்டும்தான். என்ன பண்ணுறது? நீ நம்ம கம்பெனியோட சிஇஓ மடையா. நான் வர இருக்க கம்பெனியை நீ தான் பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் கிளம்பு, வண்டியை நான் ஓட்டுறேன். மைக்கேல் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட டிராவர் தன்னோட கூட்டலை கூப்பிட்டுக்கிட்டு இரவோடு இரவா சிட்டியை நோக்கி பயணிக்கிறான். ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி சிட்டியை பார்த்து, ஓ மைக்கேல், இதுதான் அந்த செத்துப்போற நாய் வாழ்ற நகரமா? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது, ஆனால் உன்னால் எத்தனை நாள் தான் ஓடி ஒழிய முடியும் பழைய பங்காளி? யாச்சக்கல்லே, நான் உனக்கு காரியெல்லாம் பண்ணியிருக்கண்டா, ஆனால் நீ இன்னும் சாவ கூட இல்லை என் பழைய பங்காளி.
நாளைக்கு உன் வீட்டு வாசல் முன்னாடி நிப்பண்டா. ஏமாத்துக்காரன் நாய். டிராவர் அங்கிருந்து தன் கூட்டாளியோட கசினான ஃப்ளோடி வீட்டில் தங்குகிறான். அந்த நேரத்தில் மைக்கிளோட வீட்டில் வழக்கம் போல குடும்பத்தோட வாக்குவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவன் வாய் சண்டை முத்துற நேரத்தில் அவன்டா நீங்கள் யோகா கிளாஸே கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் யாராவது யோகான்னு சொன்னீங்களா டிராவர்? மைக்கேல், ஹே, உன்னை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இருக்காது அப்படின்ன. ஏன்னா நான் ஒன்னும் ஓடி ஒளிஞ்சமா இல்லையே. நான் இப்ப கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன். நீ என்ன சொல்றியா பங்காளி? ஒரு பழைய ஃப்ராடு பையன், அவன் செத்துட்டா மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கு காமிச்சிட்டு பணத்தையும் எடுத்துட்டு இப்ப ஒரு பெரிய பங்களால வாழ்ந்துட்டு இருக்கான். இக்கட்டான சூழ்நிலை. ஒரு வழியாக உன்னை நான் பார்த்துட்டேனே. ஆமாம், ஏன்னா நானே வந்து உன்னை பார்த்துருக்கேன்ல. ஏன்னா நீ ஒரு நொண்டி முண்டோ இல்லை. டிராவரை மைக்கிளோட குடும்பம் ஒரு பேயை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. டிராவர் மைக்கிள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க அங்கே யோகா மாஸ்டர் வந்தான். அவன் மைக்கிளோட மகளை கேட்க மைக்கிளோட பையன் ஜிம்மி அவள் ஒரு ப்ரைவேட் சேனலில் போட்டியிட போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டிராவர், அது ஒரு மோசமான நிகழ்ச்சி, நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு டிராவரும் மைக்கிளும் அவன் சொன்ன டிவி சேனலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த டிவியோட விஜே அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் மைக்கிளோட மகளை இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் ஆபாசனம் ஆனான். அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த சேனலோட விஜே விளையாட்டாவோட தப்பானதுக்க ஆத்திரம் அடைஞ்ச டிராவரும் மைக்கிளும் ரகலை பண்ண ஆரம்பித்தாங்க. செக்யூரிட்டி அடித்து போட்டுட்டு அந்த விஜேவை கொலவெறியோட துரத்துனாங்க. அவன் எங்கே ஓடி போனாலும் அவனை விடாமல் துரத்தி ஒரு இடத்துல அவனை பிடிச்சிடுறாங்க. இருக்கு என் மனசு மாறதுக்குள்ள அப்படியே ஓடி போயிரு. நான் எல்லாத்தையும் போன்ல போட்டோ எடுத்துட்டேன். நீ பண்ணது எல்லாத்தையும் நான் டிக்டாக்ல போடுறேன். முட்டா போயிலே, நான் வீட்டுக்கு போறேன். நான் இல்லாம இந்த கருமத்தை எப்படி நீ தனியா பண்ண? அதுவும் 10 வருஷத்துக்கு. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்ப மைக்கிள் கிட்டே அந்த நேரத்தில் கால் பண்ணி அவன் சொல்கிற இடத்துக்கு வர சொல்கிறான். மைக்கிள் அங்கே போக, நீ கொள்ளடிச்சதுனால ஏகப்பட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்னை வேலையை விட்டே தூக்க போகிறாங்க, ஒருவேளை என் வேலையை தூக்கிட்டா என் கூட சேர்ந்து நீயும் மாட்டுவ அப்படின்னு மைக்கிளை பயமுறுத்துறான். மேலும் மைக்கிள் கிட்ட இந்த பிரச்சனை முடியணும்னா மிஸ்டர் கேர்னு ஒருத்தர் தேவைப்படுறான், அவன் செத்துட்டதாக ஏஜென்சியில் சொன்னாங்க, ஆனால் அது உண்மையானு தெரியாது, மார்ஷல் போய் அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கிளை திடீர்னு தாக்கி அவனை மயக்கமடைய வச்சிடறான். மைக்கேல் கண்ணு விழிக்க அவன் முன்னாடி இருந்த டாக்டர்ஸ் அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தயாராக இருந்தாங்க. அந்த நேரம் திடீர்னு மைக்கேல் எழுந்திருக்க ரெண்டு பேரும் அடித்து போட்டுட்டு அவன் சொன்ன ஆள் அங்கே இருக்கானான்னு செக் பண்ணுறான். அவங்க இல்லாதனால மைக்கேல் அங்கேருந்து வெளியே வந்து ஃப்ராங்க்லின் கிட்டே இதை பற்றி சொல்கிறான். மறுபுறம் டிராவர் வீட்டில் அவன் நண்பன் ஃப்ளோயிட் ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா டிராவரும் அவன் நண்பர்களும் தங்கியிருக்கிறது ஃப்ளோயிடோட காதலிக்கு சொந்தமான வீட்டில். டிராவர் அவனை சமாதானப்படுத்த அவங்க ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுபுறம் மைக்கேல் வீட்டில் அவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்படுது. அந்த நேரத்தில் யோகா மாஸ்டர் யோகா பண்ணால் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் மைக்கேல் அவங்க கூட சேர்ந்து யோகா பண்ண ஆரம்பிக்கிறான். யோகா மாஸ்டர் அமண்டாவை தவறான முறையில் தொடர்ந்த பார்த்த மைக்கேல் ஆத்திரம் அடைகிறான். மீண்டும் அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. அங்கேருந்து கோபம் அடைஞ்ச மைக்கேல் தன் பையனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் பையன், நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும், வேணா அங்கே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவன் ஃப்ரெண்டை அவன் பார்க்க போகிற காரணமே வேறு. ஏன்னா அவன் பார்க்க வந்தது அவங்ககிட்ட பொருளை மாற்ற தான். அவன் கொடுத்த போதைப் பொருளை மைக்கேல் சுவைக்க போதை தலைக்கேறி அவன் பையன் காரை விட்டு தள்ளி விட நடு ரோட்டில் விழுந்து கிடந்தான். அப்போ திடீர்னு அவனை யாரோ இழுத்துட்டு போக
மைக்கேல் கண்ணுழிக்க ஒரு இடத்துல அறநிர்வாணமாக இருந்தான். அவன் வீட்டுக்கு வர அவனுக்கு ஒரு கடிதம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாகவே நீ நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை. இப்போ என் ஃப்ரெண்டு சாபி என்ன நீ நடிக்க வந்துட்டீங்க. அவன் யோகா மாஸ்டர் தான், ஆனால் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜிம்மி சொன்னான், நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஜிம்மி கூட ட்ரக்ஸ் எடுத்திருக்கீங்க. நான் இப்போ பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு சத்தியம் பண்ணீங்க. ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு, ஒரு மண்ணும் மாற போகிறதில்லை. தினம் தினம் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்னால் நடிக்க முடியாது. சட்டப்படி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ண நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்குவேன். இப்படிக்கு அமெண்டா. மைக்கேல் முதல் முறையாக தன்னை பற்றியும் தன்னோட மனைவி பற்றியும் கவலைப்பட்டுட்டு இருந்தான். அங்கிருந்து மைக்கேல் டேவை பார்க்க எஃப்ஐவி பில்டிங்க்கு போனான். அவன் கூட அந்த இடத்துல இன்னொரு கரப்ட் ஏஜென்ட்டான ஸ்டீவும் அவன் நண்பனும் இருந்தான். ஸ்டீவ் ரொம்ப திமிரு பிடிச்சவன். ஸ்டீவ் மைக்கேல் கிட்ட, நாங்கள் மிஸ்டர் கேன்ற ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கோம், அவன் மூலியமா தெரிய வேண்டிய தகவலை ஏகப்படுத்திருக்கு, ஐஏஏ ஏஜென்சி தான் அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை கண்டுபிடிக்க சொல்றான். மைக்கேல் அங்கிருந்து டிராவரையும் பிராங்க்லினும் இந்த வேலையை செய்ய கூப்பிடுறான். இந்த இடத்துல இருந்தான் டிராவரும் பிராங்க்லினும் நண்பர்களாகிறாங்க. டிராவர் ஹெலிகாப்டர் ஓட்ட மைக்கேல் அந்த கட்டடத்தோட ஜன்னலை தேடி பயணிக்கிறான். உள்ள ஏஜென்சி ஆபீசர்ஸ் மிஸ்டர் கேவை துன்புறுத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சரியான குறியாக காத்துக்கிட்டு இருந்த பிராங்க்லின் மைக்கேல் தக வந்த ஏஜென்ட்களை சுட்டு வீழ்த்த மைக்கேல் மிஸ்டர் கேவை ஹெலிகாப்டர் தொங்கியபடியே காப்பாத்திடுறான். மிஸ்டர் கே தப்பிய நினச்சி சந்தோஷப்பட அதுக்கப்புறமா தான் புரியுது அவன் நாய்கிட்ட தப்பிச்சு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. மறுநாள் மைக்கேலும் டிராவரும் அவங்கள பார்க்க வர அந்த இடத்துல அவங்க கூட தொழிலதிபர் டெவின் வெஸ்டரும் இருந்தான். டிராவர் தன்னோட பாணியில் அவங்ககிட்ட பேச, ஸ்டீவ் கவனமாக பேசு, அவன் மிகப்பெரிய தொழிலதிபர், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல மிஸ்டர் கே துன்புறுத்தப்பட்டு மிகவும் பயந்த நிலைமையில் இருந்தான். ஸ்டீவ் அவங்ககிட்ட அசர்பைஜானியை சேர்ந்த ஒருத்தனோட தகவல்களை கேட்குறான். அதுக்கு மிஸ்டர் கே, நான் ஆடியோ பிளேயரை சரி பண்ண வந்தவன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு முழுப்ப அவனை டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வச்சு அந்த அசர்பைஜானியை சேர்ந்தவனை சுட்டு கொண்டுடுறாங்க. டிராவர் மிஸ்டர் கேவை ஊருக்கு வழி அனுப்பி வச்சிடறான். அதன் பிறகு டிராவர் தான் கொள்ளையடிக்க வச்சிருந்த திட்டத்தை பாதி மறைச்சி மைக்கேலையும் பிராங்க்லினையும் தன்னோட கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்திக்கிறான். அந்த நேரத்தில் லெஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா கவர்மெண்டோட விட் லிஸ்ட்ல சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். மைக்கேலும் பிராங்க்லினும் என்னன்னு தேவை முழிக்க டிராவர் ஒரு பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பனை சைனீஸ் இருக்க போறான் அப்படின்னு சொல்ல மைக்கேலும் பிராங்க்லினும் டிராவர் கூட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டிராவர் தலையிலேயே அடிச்சுக்க மறுநாள் மீண்டும் இன்னொரு கொள்ளை சம்பவத்துல மூணு பேரும் ஈடுபட்டாங்க. ஒரு நாள் மைக்கேல் டெவின் வெஸ்டனை பார்க்க போக, அவன் உங்கள் மூணு பேர் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டீம் கண்டிப்பாக எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நான் புதுசாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மைக்கேல், எனக்கு பழைய பாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல டெவின் வெஸ்டன், நீ சாலமன் ரிச்சர்டை போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். சாலமன் ரிச்சர்ட் ஒரு பழம்பெரும் சினிமா தயாரிப்பாளர். டெவின் வெஸ்டன் அவரோட ஸ்டுடியோவை டேக் ஓவர் பண்ண போகிறான். மைக்கேல் சாலமன் ரிச்சர்ட் பேர் கேட்ட உடனே ரொம்ப குஷியாயிடுறான். அந்த ப்ரொடியூசரை பார்க்க போக அந்த ப்ரொடியூசர் மைக்கேலுக்கு சின்ன சின்ன வேலைகள் தரான். அந்த வேலைகளை முடிச்சதுனால சாலமனுக்கு மைக்கேலை ரொம்பவே பிடிச்சி போய் மைக்கேலை ஒரு அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றிடுறாரு. இதுக்கிடையில் மைக்கேலும் அவனோட டீமும் அடிக்கடி டெவின் வெஸ்டனுக்கு அவன் கேட்குற வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மார்டின் மதராசோ மைக்கேலையும் டிராவரையும் தன்னோட வீட்டிற்கு கூப்பிட்டு இருந்தான். மார்டின் மதராசோ அவங்கிட்ட, என்னோட கசின் ஒருத்தன் உன்னை அடிக்கும் போது கூட இருந்தானே அவனே தான், அவன் என் ஃபைல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான், இன்றைக்கி மதியானம் ஃப்ளைட்டில் லிபர்டி சிட்டிக்கு போகிறான், அவன் ஃப்ளைட்டை சுட்டு அவனை கொண்டுட்டு அந்த ஃபைல்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். டிராவர் டீல் என்னன்னு கேட்க டீலை பற்றி பதில் சொல்லாமல் அவங்கள வேலை சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி மார்டின் மதராசோ சொன்ன ஆளை ஃப்ளைட்டோட சமாதியாக்கி அந்த ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மைக்கேல் டிராவருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபைலை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறான். மைக்கேல் காத்துக்கிட்டு இருக்க டிராவர் மார்டின் மதராசோட வண்டியை எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க வரான். அவன் ஒரு விளங்காதவன், மனுஷங்க எப்பவுமே முதுல தானே குத்துவாங்க, அதுதானே அவங்களோட பழக்கமும் கூட. என்ன ஆச்சு முட்டா மடைய, எனக்கு உண்மையா ஒரு விஷயம் ஒன்று புரியவே இல்லை. நீ அந்த மாதிரி முட்டா பசங்க கூட தொழில் வச்சுக்கிற மைக்கேல் டிராவர் அவன்கிட்ட, அதுக்கு அவன் ஏன் விளக்கம் அதுக்குன்னா
அவன் மேல கோவம் மாட்டேன். அவனை கூட்டிட்டியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன மூளை இல்லாத முட்டா பாய மாதிரி தெரியுதா என்ன? நான் அவனை கொல்லல. அது சரி. ஆனா அவன் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்துட்டேன். அடச்சை, என்னத்தனா பண்ணி வச்சிருக்க. டிராவர் மார்டின் மராசோட மனைவியை கடத்திட்டு வந்துட்டான். டிராவர் மார்டின் மராசோட மனைவியை கடத்திட்டு வந்தாலும் அவங்கள குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துக்கிட்டான். ஸ்டீவ் மறுபடியும் இவங்க மூணு பேரை மிரட்டி தன்னோட சட்டவிரோதமான வேலையை செய்ய சொல்கிறான். அந்த நேரத்தில் அதிகாரிங்க அந்த இடத்த சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸ்டீவ், நீங்கள் இங்கேருந்து போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தொடையிலேயே சுட்டுக்கிட்டு, நான் அவங்கள பிடிக்க பார்த்தேன், ஆனால் அவங்களை தொடையில் சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதிகாரிகளை ஏமாற்றிடுறான். டிராவர் மார்டின் மராசோட மனைவியை மீண்டும் அவங்களோட வீட்லேயே விட்டுடுறான். டிராவருக்கு அவங்கள பிரிஞ்சதில் சின்ன ஒருத்தம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு குடும்பத்தின் மீதும் ஆசை வர ஆரம்பிச்சது. மைக்கிளும் அவங்களோட கூட்டாளிகளும் ஒரு ஹோட்டலில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, எத்தனை நாள் தான் சின்ன சின்னதாக பண்ணி பழகிறது, ஒரு நாள் பெருசாக பண்ணி வைஃபை செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு யூனியன் டெபாசிட்டரி பேங்கை கொள்ளாடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பேங்க்குள்ள கிலோ கணக்கில் தங்கமும் கோடி கணக்கில் பணமும் இருக்குது, அதை சரியாக பிளான் போட்டால் தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஒரு நாள் மைக்கேல் தன்னோட வீட்டில் அசதியோடு உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டிராவர் இருந்தான். டிராவர் அவங்ககிட்ட, நம்மளாம் இப்போ ஒரு டீம் ஆகிட்டோம், பழையபடி ஃபார்முக்கு வந்துட்டோம், இனிமேல் சரியாக திருடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மைக்கேலுக்கு இப்போ ஒரு குழப்பம். மைக்கேல் சினிமா ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்கான். இனிமேல் திருடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தான். வாக்குவாதம் சண்டையாக மாற ஒருத்தர் ஒருத்தர் திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ டிராவருக்கு கோபத்தோட ஒரு சந்தேகம் வருது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்காகனா, அது கேள்வியாக மண்டையை ரொம்ப நாளாக குழப்பிட்டு இருக்கு. நார்த் யாங்டனில் சரியா உனக்கு பதிலாக யார் அங்கே புதைச்சாங்க? நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியும்ல? இல்லை, தெரியல. நீ ஒரு பச்சை துரோகிடா. அங்கே மட்டும் ஏதாவது இல்லாமல் இருந்தது, நீ செத்தடா. அடச்ச டிராவர், டே ட்ரீ. மைக்கேல் டிராவரை தேடி போக அந்த சைனீஸ் கேங் மைக்கேலை பின்தொடர்ந்தாங்க. மைக்கேல் ஃப்ளைட் ஏறி பொய்யே காட்டப்பட்ட தன்னோட சமாதியை தேடி போக அந்த இடத்துல டிராவர் அந்த சமாதியை தூண்டிக்கிட்டு இருந்தான். இருட்டில் நடந்த விஷயம்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இது அப்படியே விட்டு டிராவர், அங்கே ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. இப்போ உண்மை வெளியே வரப்போகுது. மாட்டிக்கிறான். மைக்கேல் அவன் சுடு தள்ளிட்டு தன்னோட காரை எடுக்கும்போது அந்த சைனீஸ் கேங்கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க அவனை ஒரு இடத்துல தலைகளை கட்டி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல சைனீஸ் கேங் லீடரான வை சாங் இருந்தான். இவனை அறுத்து போடுங்க, இவன் பணத்தை பார்க்க டிராவர் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நகர மிஷின் ஆன் ஆகி மைக்கேலை துண்டு துண்டாக வெட்டி போட இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. மைக்கேல் இவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். இப்போ மைக்கேலால் இங்கேருந்து தப்பிக்கவும் முடியாது. உதவி செய்ய ஃப்ராங்க்லினும் இல்லை, தன்னை காப்பாற்ற இப்போ டிராவரும் இல்லை. மைக்கேல் எப்படி இங்கேயும் தப்பிக்க போகிறான்? இதுதான் அவன் பண்ண துரோகத்துக்கான தண்டனையாக இருக்குமோ?